தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பகுதி. இதில் சிவ விஷ்ணு ஒற்றுமை வேற்றுமைகள் என்ற தலைப்பில் உள்ளதை தொடர்ந்து கேட்கலாம். மத்ஸ்யம் கூர்மம் வராகம் நரசிம்மம் என்று இம் போட்டு வாமனர் பரசுராமர் ராமர் என்பது போலில்லாமல் இம் போட்டு சொல்வதிலிருந்தே அந்த அவதாரங்களுக்கு ஜாதி சொல்ல முடியாது என்று தெரிகிறது. என்றாலும் க்ஷத்திரிய தர்மத்தைத்தான் அவையும் அவலம்பித்திருக்கின்றன. அதர்ம சக்தியான அசுரரை அடக்கி அதன் வழியாகவே தர்ம பரிபாலனம் நடக்கத்தான் அந்த அவதாரங்களும் ஏற்பட்டன. அசுரர்களுக்கு எதிரான தேவர்கள் அமிர்தம் பெற்று பலசாலிகளாகவும் மரணமில்லாதவர்களாகவும் ஆவதற்கு சகாயம் செய்ய ஏற்பட்டதுதான் கூர்மாவதாரம். பலராம அவதாரம் கிருஷ்ணாவதாரத்துடனேயே ஒட்டி கொண்டு போய்விடுகிறது. தம்பிக்கு வித்தியாசமாக அண்ணா போவது கூட முடிவில் தம்பிக்கு மேலும் பெருமை சேர்ப்பதாகவே இருக்கும். அல்லது நல்லது என்பது உள்பட எதுவானாலும் இந்த துவைத பிரபஞ்சத்தில் ரிலேட்டிவ் தான் என்றிருப்பதில் தம்பி ஒரு கோணத்தின் நியாயத்தை காட்டினார் என்றால் அண்ணா இன்னொன்றின் நியாயத்தை காட்டினார் என்று சொல்லலாம். அவரும் அதாவது பலராமரும் மொத்தத்தில் துஷ்டசிக்ஷணம் மூலம் சிஷ்டரக்ஷணம் என்ற க்ஷத்திரிய தர்மத்தை தான் நடத்தினார். கிருஷ்ணர்தான் அதோடு கூட பிராமண தர்மமான ஞானோபதேசத்தையும் செய்தார். ஜீவிதத்தின் கடைசி பாகத்தில் அதற்கு அவசியம் ஏற்பட்டதால் செய்தார். அப்புறம் இப்போது கலியில் துஷ்டசிக்ஷணம் செய்வதற்கே இல்லை என்பதாக அசுர சக்திகள் சர்வஜன வியாபகமாகியிருக்கின்றன. ஆனபடியால் இப்போது அவதார காரியம் பரம சாத்வீகமான உபதேசம்தான். அது ஆயுள் காலம் பூரா நடக்க வேண்டும் என்றாகியிருக்கிறது. ஆனபடியால் பிராமண தர்மத்தை மேற்கொண்ட ஞானியாகவே இப்போது அவதாரம் ஏற்பட வேண்டியிருந்தது. இந்த அவதாரமும் மகாவிஷ்ணுவின் அவதாரமாக இருக்கலாமா? சிவனுடைய சம்ஹாரத்தை அவர் மேற்கொண்டது க்ஷத்திரிய தர்மத்துக்கு முற்றிலும் உகந்ததே என்று பார்த்தோம். அந்த மாதிரி ஞானோபதேசத்தை மேற்கொண்டு பூரணமான ஞானாவதாரமும் அவரே எடுப்பதை சொல்ல முடியுமா? மகாவிஷ்ணுவும் பூர்ண பரிபூர்ண ஞான ஸ்வரூபிதான், அதில் கொஞ்சம் கூட சந்தேகமில்லை. அவர் ஞானாவதாரம் பண்ணினால் ஈஸ்வரனும் ஏனையா என் டிபார்ட்மெண்ட்டில் குறுக்கிடுகிறீர் என்று சண்டைக்கு வரப்போவதில்லை. சந்தோஷமாக பார்த்து கொண்டே தாமும் சகாயம் செய்ய வருவார். ஒருத்தர் ரிஷி பத்னிகளை மயக்க பிக்ஷாண்டியாக போனால் அவருக்கு சகாயமாக அவரோடு கூடவே மற்றவர் ரிஷிகளை மயக்குவதற்கு மோகினியாக போனது போலவே மயக்கத்தை தீர்த்து ஞானம் தருவதிலும் இவருக்கு சகாயமாக வர ஈஸ்வரன் தயாராகத்தான் இருப்பார். அந்த கதையிலும் மக்கியதும் ஞானம் தருவதில்தான் முடிந்தது. அந்த கதையில் மயக்கியதும் ஞானம் தருவதில்தான் முடிந்தது. ஈஸ்வரனுக்கும் விஷ்ணுவுக்கும் அவ்வளவு ஒற்றுமை. ஆனாலும் விஷ்ணுவுக்கே தான் ஈஸ்வரனுடைய சம்ஹார கிருத்தியத்தை தாம் மேற்கொள்கிற அளவுக்கு அவருடைய ஞானோபதேசத்தையும் தாமே மேற்கொள்ளுவதா என்று ஞானோபதேச பெருமை கிரெடிட் ஈஸ்வரனுக்கே இருக்க வேண்டும் என்று அவசியம் நேரிட்ட போது அவரும் சிவசாம்யத்தை காட்டுகிற மாதிரி ஞானியாக தத்தர் ரிஷபர் நரநாராயணர் வியாசர் முதலியவர்களாக வந்து உபதேசித்த போதிலும் இவர்களை தசாவதாரம் போல அவ்வளவு சக்தி வாய்ந்தவர்களாக ஜெகத் பிரசித்தமாக காட்டாமல் அடக்கியே காட்டினார். ஞானானந்தமயம் என்னும் ஹயக்ரீவர் என்ற ரூபம் எடுத்துக்கொண்ட போதும் அவருடைய பெருமை சாதனா மார்க்கத்தில் போகிறவர்களுக்கு மட்டுமே தெரியும்படி வைத்து கொண்டார். அதோடு அவரை பத்னி சமேதராக லக்ஷ்மி அயக்ரீவர் என்றே சொல்கிறதாக வழக்கம் இருக்கிறது. பொதுவாகவே லோக வழக்கில் கூட சிவஞானம் சிவயோகம் என்று சொல்வது போல விஷ்ணு ஞானம் விஷ்ணு யோகம் என்றில்லாமல் விஷ்ணு மாயை என்றே சொல்லும்படியாக தம்மை மாயாவி என்றும் லீலா வினோதன் என்றும் சொல்லும்படியாகவே மகாவிஷ்ணு வைத்து கொண்டிருக்கிறார். ஆகையால் இப்போது தர்மத்திற்கு பெரிய ஹானியும் அதர்மத்திற்கு பெரிய எழுச்சியும் ஏற்பட்டிருந்த போது கீதாவாக்கியபடி அவதாரம் எடுத்துதான் ஆகணும் என்றும் ஆனால் அது சத்ர தர்மப்படி இல்லாமல் துஷ்ட சிக்ஷணமே இல்லாத சாத்வீகமான ஞானோபதேசத்துக்கே ஏற்பட வேண்டும் என்று ஆனபோது அது சிவ அவதாரமாகத்தான் இருக்க வேண்டும்
என்று மகாவிஷ்ணு நினைத்தார். பரமசிவனோடு ஒன்றாகவே இருப்பது, வேறே மாதிரியும் இருப்பது என்று இரண்டு விதமாக அவர் பண்ணுவார். ஒன்றாக இருப்பது சாத்தியமான ஞான நிலையில், வேறு மாதிரி இருப்பது வியாபகாரத்தில் சத்தியம் மாதிரி தெரியும் லோகலீலையில் விஸ்வதரிசனத்தின் போது பத்யமே யோகம் ஐஸ்வரம் என்று ஈஸ்வரனின் தன்மையை தம்முடையதாகவே ஒன்றுபடுத்தி சொன்னவர். கடைசி அத்தியாயத்தில் அவன் தமக்கு வேறுபட்டுள்ள மாதிரி ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதே தேச அர்ஜுனா திஷ்டதி பிரமத்யம் சர்வபூதானி எதிர்ஷ்டா நியமயா தமேவ சரணம் கச்ச என்கிறான். எல்லாவற்றின் ஹிருதயத்திலும் ஈஸ்வரன் என்று ஒருத்தன் இருக்கிறான். மாயாசக்தியால் எல்லாவற்றையும் குடைராட்டின பொம்மைகள் போல ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறான். தமேவ தம் ஏவ அவனையே சரண் அடை என்கிறார். ஓரிடத்தில் மே என்று தன்னோடு ஒன்றுபடுத்தி சொன்னவர் இன்னொரிடத்தில் தம் அவனை என்று பிரித்து சொல்கிறார். அப்படியானால் பிரித்தே வைத்து விடலாமா என்றால் அதற்கும் விடமாட்டேன் என்கிறார். இங்கே சர்வபூத ஹிருதயத்திலும் ஈஸ்வரன் இருக்கிறான் என்றவரே முன்னாடி விபூதி யோகத்தில் சர்வபூதாட்சயத்திலும் நான் ஆத்மாவாயிருக்கிறேன் என்றும் சொல்லியிருக்கிறார். அகம் ஆத்மா குடாச்சே குடாகேச சர்வபூதா சய சிதி ஆசயம் என்றாலும் ஹிருதயம் என்றாலும் ஒன்றேதான். ஹிருதயவாசியாக ஈஸ்வரனை சொல்லும் இடத்திலும் மாயையினால் ஆட்டி படைப்பதான தம்முடைய காரியத்தை அவன் செய்வதாகவே சொல்கிறார். இங்கே ஈஸ்வரனிடம் சரணாகதி பண்ணு என்றவர் நாலே ஸ்லோகத்தில் தள்ளி உபதேசத்தை பூர்த்தி செய்யும் போது என் ஒருத்தனிடமே சரணாகதி பண்ணு மாம் ஏக சரணம் வஜ்ர என்கிறார். இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறாயே என்றால் நான் ஒன்றும் மாத்தலை, மாம் ஏகம்னா இருக்கிறதே நான் ஒன்றுதான்னு அர்த்தம். அப்புறம் இந்த ஒன்றுக்கு வேறேயே ஏது? ஈஸ்வரன் நான் அவர் இரண்டு பேரும் ஏகமான ஒரு பரமாத்மா தான். விளையாட்டு ருசிக்காகத்தான் கொஞ்சம் மாத்தினாப்பிலேயும் சொல்கிறது என்பார். அடுத்தது ஞானசிவனே ஞானாவதாரமாவது. இப்படி இரண்டு ரூபமாக பார்க்கும்போது ஈஸ்வரன் தான் முக்கியமாக ஞானம் தருகிறவன். இதற்கு இன்னின்ன சுவாமியிடம் போ என்று சொல்லும்போது ஆரோக்கியத்திற்கு சூரியன் மாதிரி ஞானத்திற்கு ஈஸ்வரனிடம்தான் போக சொல்லியிருக்கிறது. ஆரோக்கியம் பாஸ்கரா இச்சேத் ஞானா ததா தாதா மகேஸ்வரா. ஞானம்தான் சாஸ்வதமான மோட்சத்தை தருவது. முடிவிலே என்னை சரணடை என்ற போது உன்னை எல்லா பாவத்திலிருந்தும் விடுவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டுவிட்டார். ஆனால் அதற்கு முன் ஈஸ்வரனை சரண் அடை என்றவர் அவனுடைய அனுகிரகத்தினாலே பரமசாந்தமான சாஸ்வத ஸ்தானத்தை அடைவாய் என்கிறார். அந்த ஸ்தானம்தான் ஞானத்தினால் பெறும் மோட்சம். தத் பிரசாதாத் பராம் சாந்திம் சதானம் பிராப்ஸ்யசி. சாஸ்வதம் விஸ்வரூப யோக தரிசனத்தின் போது ஈஸ்வரன் ருத்ரனாகச் செய்யும் சம்ஹாரத்தை தம்முடையதாகவே காட்டியவர். முடிகிற அத்தியாயத்தில் அவர் தட்சிணாமூர்த்தியாக இருந்து செய்யும் ஞான மோட்ச பிரதானத்தை சொல்லி இது அவனுக்கே ஆன காரியம் என்று கொஞ்சம் வித்தியாசப்படுத்தினார் போல காட்டினார். இப்போது 72 துர்மதங்கள் கிளம்பிய போது இப்படி கொஞ்சம் பிரித்தாற்போல ஞானத்திற்கு என்றே இருக்கும் ஈஸ்வர அவதாரமாகவே சம்பவிக்கட்டும் என்று நினைத்தார். ஆனால் இவர் சம்பவாமி யுகே யுகே என்று சொன்னதற்காக அவர் அவதாரம் செய்து அவஸ்தையெல்லாம் படுகிறார் என்றால் இரண்டும் ஒன்றுதான் என்றும் ஆகிறது. ஞானத்துக்காக அவதாரம் என்றால் கிரீடகுண்டலமும் கௌஸ்தூபமும் பீதாம்பரமுமாக தர்பார் நடத்தும் தாம் போவதை விட ஒரே சடையும் முடியுமாக ஸ்மசானத்தில் வஸ்திரத்தையெல்லாம் அவித்து போட்டு விட்டோ அல்லது ஆலமரத்தின் கீழோ கண்ணாடி கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருப்பவர் போவதுதான் பொருத்தம் என்று நினைத்தார். நாம் தான் இவ்வளவு அவதாரம் எடுத்தாச்சே, அவர் மட்டும் ஏன் சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும்? சிவனேன் உட்கார்ந்திருக்கிறது என்று பேர் வாங்க வேண்டும். இந்த தடவை அவர் போகட்டும், நாம் ஒன்றுமே செய்யவில்லை என்றில்லாமல் அவருடைய காரியத்தில் கொஞ்சம் சகாயம் செய்வதற்காக அம்சரூபத்தில் அவருக்கே ஒரு சிஷ்யராக வேண்டுமானால் போகலாம் என்று நினைத்தார். ஆச்சாரியர்களுடைய 4 முக்கிய சிஷ்யர்களில் ஒருவரான
பத்மபாதாச்சாரியாலை மகாவிஷ்ணுவின் அம்சம் என்று சங்கர விஜயங்களில் சொல்லியிருக்கிறது. பரமசிவனுக்கு ஈசானன், ஈஸ்வரன், சதாசிவன் என்றெல்லாம் பேர். ஸ்ருதியிலேயே சகல வித்யைகளுக்கும் தெய்வம் ஈசனன், ஈசானன் சர்வபூதங்களுக்கும் அவனே ஈஸ்வரன் என்றெல்லாம் சொல்லி, அவன் எனக்கு மங்கள சிவமாக இருக்கட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அப்படிப்பட்ட சதாசிவனை ஓங்காரமான ஆத்மஸ்வரூபமாக அத்வைத பாவனையில் அனுசந்திப்பதோடு முடிந்திருக்கிறது. ஈஸ்வரக சர்வக பூதானாம் என்று இங்கு உள்ள ஸ்ருதி வாக்கியத்தையே தான் பகவானும் கீதையில் அப்படியே ரிப்பீட் பண்ணியிருக்கிறார். சர்வ வித்யைகளுக்கும் அவனே அதிபதி என்றும், இங்கே வருவதால் அவன் தானே உபதேச குருவாக அவதரிக்க வேண்டியவன். தந்திர சாஸ்திரங்களையும் மந்திர சாஸ்திரங்களையும் இன்னும் அநேக திவ்ய உபஞானங்களையும் பார்த்தால் கூட பரமேஸ்வரன்தான் அந்த தந்திரத்தையோ மந்திரத்தையோ உபாக்யானத்தையோ அம்பாளை முன்னிலைப்படுத்தி உபதேசித்தவன் என்று இருக்கும். இந்த வித்தியைகளுக்கெல்லாம் மேலே இருப்பது அத்வைத வித்யை. அந்த வித்யை வெறும் புஸ்தகமோ மந்திரமோ இல்லை, அதுவே அனுபவம். தன்னில் தானாக இருக்கிற ஒரே சத்திய அனுபவம். அப்பேற்பட்ட அத்வைத வித்யையும் அந்த சிவன்தான் என்றே குறிப்பாக சொல்லியிருக்கிறது. அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம் என்கிற மாதிரியே சிவோகம், நானே சிவன் என்று தியானம் செய்கிற வழக்கமாயிருக்கிறது. மாண்டூக்கிய உபனிஷத்திலும் சிவம் அத்வைதம் என்றே இருக்கிறது. அதனால் அத்வைத வேதாந்தத்துக்கான ஆச்சாரிய புருஷர் பரமசிவனின் அவதாரமாயிருப்பதே பொருத்தம் என்று தெரிகிறது. குரு சகல அறிவும் நிரம்பியவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சர்வஜ்ஞனாக பரமசிவனையே நிகண்டுவிலும் அமரகோச அகராதியிலும் சொல்லியிருக்கிறது. கிருஷா நுரோ நுதே நுரேதா சர்வஜ்ஞோ துர்ஜடீர் நீல லோகிதகா. மற்ற புத்தகங்களில் பரமசிவனை ஞானாச்சாரியானாக சொல்லியிருப்பது இருக்கட்டும், அவதார ஆச்சாரியால் என்ன சொல்லியிருக்கிறார்? அவர் சொல்வதற்கு தனியான மதிப்புண்டல்லவா? குரு யார், ஞானம் தருவது யார் என்று அவர் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாரா? சொல்லியிருக்கிறார். பிரஸ்னோத்ரா ரத்னமாலிகாவில் இந்த கேள்விகளையும் போட்டு பதில் சொல்லியிருக்கிறார். கோஹி ஜகத்குரு உத்க ஜகத்குரு என்று சொல்லப்படுவது யார் என்றே அதில் ஒரு கேள்வி. வெறும் குரு இல்லை, ஜகத்குரு ஜகத்குரு என்றாலே இப்போது ஆச்சாரியர்களைத்தான் நினைத்து கொள்கிறோம். அவருக்கு முந்தி அந்த பட்டம் வாங்கினவர் கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் என்றே 8 அடியும் முடிவதாக அவர் மேலே ஒரு அஷ்டகம் இருக்கிறது என்று சொன்னேன். ஆனால் இங்கே ஆச்சாரியால் கோஹி ஜகத்குரு ருக்த என்று கேட்டுவிட்டு என்ன பதில் கொடுக்கிறார்? சம்பு, சம்பு என்று சொல்லப்படும் சிவன்தான் என்கிறார். அந்த சம் புதுதான் சம் கரர் ஆனார். அவரே இப்படி சொல்கிறார், சிவன்தான் குரு என்பதை மேலும் உறுதிப்படுத்தும் விதத்தில் அடுத்த கேள்வியும் பதிலும் கொடுத்திருக்கிறார். ஞானம் குத, ஞானம் எவரிடமிருந்து கிடைக்கும்? சிவாதேவ சிவாத் ஏவ சிவனிடமிருந்து தான். ஞானாச்சாரிய அவதாரம் பரமசிவனுடையதாகத்தான் இருக்க வேண்டும் என்று தெளிவாகிவிட்டதல்லவா? மொத்தத்தில் விஷயம் என்னவென்றால், பரமாத்மாவின் சங்கல்பப்படி இதுவரை அதன் ஒரு ரூபமான மகாவிஷ்ணுவிடமிருந்து அவதாரங்கள் ஏற்பட்டார் போல, இப்போது இன்னொரு ரூபமான பரமேஸ்வரனிடமிருந்து ஒரு அவதாரம் நிகழ வேண்டும் என்று நிச்சயமாகியிருக்கிறது.